ஜாப்ஸ் நியூஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுபோக வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதில் ஆட் ஆகிக்கோங்க. இன்றைக்கி வந்து எஸ்எஸ்சியில் வந்து ரிக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க 2021 இந்த வருஷத்துக்குரியது. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எம்டிஎஸ் போஸ்டிங் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இது வந்து 8500 வேக்கண்ட் வந்து போட்டிருக்காங்க. நேற்று வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகிருக்கு அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து. இந்த வாய்ப்பை வந்து நம்ம தவற விடக்கூடாது. எஸ்எஸ்சியில் வந்து இயருக்கு ஒன் டைம் தான் ஆள் எடுப்பாங்க, அது பல்காகவே ஆள் எடுத்துருவாங்க. எஸ்எஸ்சிக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th முடிச்சிருந்தால் போதும், 10th வந்து பாஸ் அவுட் ஆகிருந்தால் போதும், ஒரு ஸ்கூலில் வந்து அதுக்குரிய ரெக்கார்ட்ஸ் இருந்தால் போதும். செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் இருக்கும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தனித்தனி சிஸ்டம் கொடுத்துருவாங்க, அதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும், அதில் வந்து 4 ஆப்ஷனில் ஒன்று கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபா வரும். ஓபிசி ஜென்ரல் கேட்டகரிக்கு பூராமே 100 ரூபா வரும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃப்ரீ, குமனுக்கும் ஃப்ரீயாக தான் வரும். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 7th பே மேட்ரிஸ் வரையும் ஏறும். ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 22,000 வரைக்கும் வரும். ஸ்டார்டிங் டேட்டும் பார்த்தீங்கன்னா 5/2/2021 வந்து 21/3/2021 வரையும் போட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் சப்மிஷன் வந்து ஆன்லைனில் வந்து ரிசிப்ட் வந்து 21/3/2021. ஆன்லைன் சலான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் வந்து 23/3/2021 வரையும் டயருக்கு. ஆஃப்லைன் சலானில் வந்து எடுத்து போடுவாங்க பேங்க் மூலிமா, அதில் வந்து 25/3/2021 வரையும். சலான் டியூரிங் ஒர்க்கிங் அவர்ஸ் வந்து 29/3/2021 வரையும் டயருக்கு. இது போக அடுத்த வீடியோவில் எஸ்எஸ்சி வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் ஃபுல்லாக தெளிவாக வந்து உங்களுக்கு எடுத்து போடுறேன். உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலு, பர்சனல் டீட்டெயிலு, இந்த டேட்டா, இந்த மார்க்ஷீட்டு, பாஸ்போர்ட், மார்க்ஷீட்டு ஜெராக்ஸு ப்ளஸ் ஃபோட்டோ ரெண்டையும் ஸ்கேன் பண்ணி அவங்க குறிப்பிட்ட கேபிக்குள்ளே நம்ம சைஸை வந்து குறைச்சி வச்சுக்கணும். அவங்களே SSC NIC.in அந்த வெப்சைட்டில் போய் ஓப்பன் பண்ணி லாயின் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாப் நியூஸ் பற்றி உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.